அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாழைப்பழத்தை கோதுமையை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெளியே வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் கூட அரைச்சி எடுக்கலாங்க, அது வந்து ரொம்ப நமக்கு மாவு மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த வாழைப்பழம் நம்ம நாட்டு சக்கரை கோதுமை மாவுலாம் வச்சு செய்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாழைப்பழத்தை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, இது கூட டேஸ்ட்டுக்காண்டி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மூணு வாழைப்பழத்துக்கு நம்ம 6 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா வாழைப்பழத்துலேயும் நமக்கு ஸ்வீட் இருக்கும், அதனால் நாட்டு சக்கரை நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பனானா பால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கும் போது ஆயில் எதுவுமே நமக்கு அந்த பனானா பால்ஸில் சுத்தமாக இருக்காது, நம்ம பொரித்து எடுக்கும் போதே எண்ணெயே இருக்காதுங்க அந்த பால்ஸில், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாட்டு சக்கரை வந்து அந்த வாழைப்பழத்தோட எல்லா சைடும் நம்ம படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவு தூளுப்பு, 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். நீங்கள் பேக்கிங் சோடா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா சேர்த்தோம்னா நம்ம உடனே நம்ம பொரித்து எடுத்துடலாம், அப்படி சேர்க்கலைன்னா நீங்கள் 2 மணி நேரம் கழித்து தான் பொரித்து எடுக்கணும். இது கூட நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு நான் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் முட்டை சேர்த்துக்க போகிறேன். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் முட்டையும் நம்ம நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். பொரித்து எடுக்கும் போது கையில் வந்து ரெண்டு சைடும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ சின்னதாக கொஞ்சோண்டு நம்ம மாவு எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா ஒட்டக்கூடாது. இப்போ வாங்க நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டாமல், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இது கரெக்டாக நமக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வெந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லா சூப்பராக கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துடுங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டதுமே வேக விடாமல் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு. இப்போ இதையும் நல்லா நம்ம 1 செகண்ட்ஸ் வேக விட்டால் போதும், ரொம்ப நம்ம கலர் மாறுற வரைக்கும் நம்ம வேக விடக்கூடாது. இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான நமக்கு பனானா பால் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.